அனைவருக்கும் வணக்கம். யாரும் சிரிக்கக்கூடாது நடுவில் எல்லாம். இல்லை, இப்போ முதல் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்னென்னா, அவங்க ஸ்ரீதேவி பேசினதை சிறப்புரையாகவும் நான் பேச போகிறத வாசகர் பார்வையாகவும் மாற்றிக்கொள்ளுமாறு மிக தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு நன்றி என்னென்னா, ஒரு கடந்த ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷமாகவே ஏதோ ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்து ஒரு 4 கவிதை படிக்கிறது, அதோட முடி வச்சிடுறது. நேரு பற்றி புக் எடுத்தேன், அந்த நேரு கடிதங்கள், அது ஒரு கடிதமாக 2 கடிதமாக படித்தேன், திரும்ப மூடி வச்சிட்டேன். ஆனால் வந்து பேசணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக படித்தேன், அதே வேகத்தில் படிக்கவும் முடிஞ்சது. என்னென்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து முதல் கதை ஃபஸ்ட்டு படித்து முடித்தோன்னே எனக்கு வந்து வெஞ்சினம்னு பேர் இருக்குது, இல்லை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்தது. ஏற்கனவே ஜீவானனும் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அதுக்கு பொருத்தமான டைட்டில் அப்படின்னு. நார்மலாக படிச்சுட்டே போகும்போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பிடிபடலை, நார்மலாக சாதாரண கதைகள் மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்னென்னா, இதில் வந்து ஒரு நில ஆக்கிரமிப்பு, ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு, ஒரு ஜாதி ரீதியிலான ஒரு ஆணவ கொலை பற்றி, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிறுதெய்வங்கள் பற்றி, இந்த மாதிரி வந்து பலவிதமான கேள்விகள் வந்து எழுந்தது. அவர் வந்து இதே மாதிரி கேள்விகள் நம்மளுக்கும் உருவானும் அப்படின்ற நோக்கத்தில் எழுதினாரா, இல்லை இயல்பாக எழுதி நமக்கு அந்த கேள்வி உருவாகுதான்னு தெரியல, அது அவர் தான் சொல்லணும். என்னென்னா, குறிப்பாக வந்து ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ராவலிங் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற அந்த ஒவ்வொரு கதையோட்டம் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி கேரக்டர் வந்து இந்த கனகு பிள்ளை, அந்த மாதிரியான சாமி சேர்வு, இந்த மாதிரியான கேரக்டர்ஸு முன்ன உள்ள காலத்தையும் இப்பையும் ஒப்பிட்டு அந்த பண்பாட்டு தொடர்ச்சியாக வர அந்த நீட்சி, அந்த மாதிரியான கதைகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தனக்கு எங்கிருந்து இந்த கதாவிலாசங்கள் வரிசை கிரமமாக கிளர்ந்தளிக்கிறது என்று அவனுக்கே புரிபடவில்லை அப்படின்னு அதில் ஒரு முதல் கதையில் வெஞ்சினத்தில் ஒரு வரிசை வரும். அதை நான் கார்த்தியோட தான் பொருத்தி பார்க்குறேன். ஏன்னா ஒரு நடந்து போகும்போது ஒரு வேப்பம்பூவை பற்றி கூட அவர் ஒரு கதை சொல்கிறார். எல்லாத்தையும் பற்றி ஒரு சின்ன சின்ன பொருள் பற்றியுமே கதை வச்சுருக்காரு. இப்போ உள்ள ஒரு நெருக்கடியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டத்தில் வந்து நமக்கு இலக்கியம் எந்த வகையில் உதவும், இல்லை ஒரு சிறுகதையோ ஒரு கவிதையோ எந்த வகையில் உதவும்னா, ஒரு ரொம்ப ஒரு இறுக்கமான விஷயங்களை ஒரு லைட்னஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிற மாதிரி எளிமைப்படுத்தி தர்றதில்ல, ஒரு விஷயத்த வேறொன்னா பார்த்து சந்தோஷப்படுறதில்ல, இல்லை வேறொன்னா பார்த்து அதை வேறொன்னா மாற்றி பார்க்கறது தான் நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த வகையில் முதல் கதையில் வந்து ஏற்கனவே இருந்த 2 பேரோட அந்த தொடர்ச்சி, ஒரு ஆணவ கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் வந்து இப்போ உள்ள அதே உருவமாக வர மாதிரி 2 பேரும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சந்திப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னா, ஒரு ராஜா அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு படை வீரனாக இருக்கிற ஒரு பெண் அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லும் போது அவங்கள வந்து எதிர்கொள்வது எப்படின்னு தெரியாமல் அந்த பெண்ணை வந்து கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னென்னா, இதில் மெயினாக பார்க்குறது இப்போ உள்ள சூழல்லையுமே பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, பெண்கள் இல்லை பெண்கள் சார்ந்த விஷயத்தை வந்து இந்த சமூகத்துக்கு வந்து எப்படி அணுகிறதுன்னு இன்றைக்கி வரைக்குமே தெரியலை. நிறையா அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை கொலை பண்ணிட்டோம், இல்லை வந்து அதை வந்து வேறு வகையில் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னு தான் நினைக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சமூகம் இல்லை வந்து ஒரு ஆண்கள் நிச்சயமாக அதற்கான தீர்வை வந்து உருவாக்க முடியாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இன்றைக்கி பெண்களுக்கான விஷயங்களை எதிர்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தெரியும். நமக்கே வந்து எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆண்மைய சமூகம், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கள் சார்ந்த விஷயங்களை அணுகும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க முடிவுகளை நோக்கி தான் போறாங்க. ஒண்ணு அந்த உயிரை வந்து அந்த பெண்ணை வந்து பலியிடுறது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது அவங்க லைஃப் அதோட முடிச்சிடுறது, வீட்டுக்குள்ளே போட்டு முடக்கிடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்கு. எனக்கு வெஞ்சினம் அந்த கதையை படிக்கும்போது அதுதான் தோணுச்சு. எப்படி வந்து சாதி கௌரவத்துக்காக ஒரு பெண்ணை வந்து கொலை செய்யறாங்க அப்படின்றது வந்து சாதி கௌரவம் அப்படின்றது ஒரு மெயினான ஃபேக்டர். பட் வந்து அந்த கதையில வந்து அவங்க என்ன ஒரு ராஜா மாதிரி ஒருத்தவங்களை காட்டியிருப்பாங்க, ஒரு அவங்க படை வீரர்களாக இருப்பாங்க. இப்போ இவங்க எந்த சமூகம் அப்படின்றதே அதில் இருக்கும், பட் எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. பட் என்னன்னா, நான் மெயினாக பார்க்குற விஷயங்கள் என்ன, பெண்கள் சார்ந்த விஷயத்தை வந்து இந்த ஆண்மைய சமூகத்துக்கு வந்து எப்படி அணுகிறதுனே வந்து தெரியலை. அந்த சிக்கல் வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்குது, அது பேசப்பட வேண்டிய ஒரு சிக்கல் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் வந்து கதை ஆரம்பிக்கும் போது வந்து பண்ணையார்கள் காங்கிரஸில் இருப்பாங்க, அந்த காங்கிரஸில் பண்ணையார்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு இதை டச் பண்ணி கடைசியாக வந்து கதை முடிகிற அந்த இடத்துல வந்து திராவிட கட்சியின் சொத்து பாதுகாப்பு கமிட்டியில் முக்கிய பதவியில் இருந்தவருக்கு சொந்தமான அந்த நிறுவனம் ஊருக்கு மேற்கே உள்ள அகண்ட நிலப்புலன்களை எல்லாம் சத்தமில்லாமல் வாங்கி போட்டபடியே இருந்ததுன்னு முடிச்சிருப்பாரு. கரெக்டாக அந்த ஒரு காங்கிரஸ் காலகட்டத்திலிருந்து யார் வந்து பண்ணையார்களை எதிர்த்து, யார் நிலச்சு வாழ்ந்தவர்களை எதிர்த்து வந்து ஒரு வேஷ்டி, ஒரு சட்ட மூக்குப்பிடி போட்டு ஒரு அரசியல் பண்ண வந்தோமோ, இன்னைக்கு திரும்ப நம்மளும் இதன் மூலமாக வளர்ந்து இன்னைக்கு வந்து நமக்கு முன்னாடி பண்ணையார்களாக தான் எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து இவங்களை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம்.
திரும்ப வந்து அந்த ஒரு தொடர்ச்சி தான் திரும்ப வந்துகிட்டே இருக்கு. நான் அந்த கதையில அது மெயினான ஒரு விஷயமா பார்க்கிறேன். எப்படி வந்து ஒரு பண்ணையார்கள் வந்து தங்ககிட்ட இருக்கிற நிலத்தை வந்து காப்பாத்துறதுக்காக எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து எல்லாருக்கும் வந்து அதை எப்படி சேஃப்கார்டு பண்றாங்கன்றது ஒரு ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல வருது. பின்னாடி உள்ள போர்ஷன்ல வந்து ஒரு திராவிட கட்சியிலேருந்து வர ஒருத்தர் வந்து எப்படி எல்லா நிலத்தையும் புடுங்கலான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் இருக்கு. அது வந்து அவர் நேரடியாக அவர் கேள்வி கேட்க கூட முயற்சி பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்படி ஒரு கேள்விகளை உருவாக்குது. இப்போ படிக்கிறவங்களுக்கு வந்து காங்கிரஸ் பற்றின இல்லை அது இவர் ஒரு கதையை நோக்கி போகிறாரு, ஒரு பழிவாங்கல் கதையை நோக்கி போகிறாரு. அதுக்குள்ளேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கதா நான் வந்து கவனிக்கிறேன். அதே மாதிரி வந்து அந்த இரண்டாவது கதையில் வந்து இப்போ என்னென்னா ஆரிய கடவுள்கள் இல்லை வந்து பொதுவாக வட இந்திய கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிறுதெய்வங்கள் நாட்டார் தெய்வங்கள் எல்லாரையும் வந்து நம்ம வணங்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஹார்ட்கோராக ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ எனக்கு இந்த கதையை படித்தோன்னே இப்போ இந்த முத்தையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கொள்றாரு, அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு, அவரை கோயில் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது இனிமேலாம் கையெடுத்து கும்பிடும்போது நமக்கு யாரை கும்பிடுதுனே ஒரு டவுட் வருதா. ஏன்னா அந்த அந்த ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி குடை பிடிச்சி போகிற பெரியவரே கும்புறேன்னு சொல்லிட்டு கையை கருக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது நிஜமாவே. ஏன்னா எங்கள் ஊரில் இப்போ முனீஸ்வரர் அவர் இவருன்னு இருப்பார். இப்போ ராமரை கும்பிடக்கூடாது இல்லை வேற யாரையும் கும்பிடக்கூடாது, நம்ம கொஸ்டின் கேட்குறோம், கேள்வி கேட்குறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்ம யாரை கும்பிட்டுட்டு இருக்கோன்றது ஒரு நியாயம் வேணும் இல்லை. குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்டவங்களுமே கும்பிடக்கூடாது. அதுவுமே வந்து சரி அது ஒரு நம்ம மன திருப்திக்காக கும்பிட்றோம் அப்படின்றத தாண்டி அதில் பாதிக்கப்பட்டவங்க, இயலாமையில் செத்தவங்க, இவங்க சொன்ன மாதிரி சகோதரி சொன்ன மாதிரி எல்லாருமே நம்ம எதுக்கு கும்பிடணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இதுலேயுமே வந்து சிறுதெய்வங்கள் சார்ந்துமே நம்ம வந்து நம்ம அடுத்தவன கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் முதலான விஷயமா இருந்தால் ரெண்டாவது விஷயம் வந்து நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிறுதெய்வங்கள் எல்லாமே நம்ம போற்றப்படக்கூடியவங்களா இல்லை எல்லாருமே நம்ம கும்பிட்டுறணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அந்த ஒரு தலபுராணம் கதையில் வந்து எழுந்தது. அதுலேயுமே வந்து பெண் குழந்தைகளை வந்து ஒரு ஐந்து குழந்தைகளை பலி கொடுக்குற விஷயங்கள் அந்த மாதிரியான பதிவுகளும் இருக்குது. அது மாதிரி அதில் வந்து வார்த்தைகள் வந்து இப்போ சம்சமயம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நான் பார்த்தேன். அது என்னென்னா குற்றம் பற்றி கொள்ளும் சந்தேகம், அதாவது ஏதாவது ஒரு கிரைம் நடந்திருந்தால் அதை சந்தேகப்படுற வந்து சம்சயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அதில் வந்து பயன்படுத்தியிருந்தார். இன்னொன்று அந்த கதையில் நான் ரொம்ப ஒரு பொய்டிக்காக அது திட்டதான் இருந்தாலும் கொஞ்சம் பொய்டிக்காக பார்க்குறது என்னென்னா உங்கள் வம்சம் கருத்தறியுமா, உங்கள் வாசம் நில நிற்குமா அப்படின்னும் போது தாட் ஃபுல்லாக அங்கேயே போகுது, கருன்னும் போது அங்கே போகுது, நிலைன்னும் போது நிலைக்கு போகுது, அப்படி ஒரு நமக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு இது வந்து அது மாதிரி மண் தூற்றி வீசி மாடமளிந்த கதைகள் எத்தனை அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து தமிழர்களோட கல்ச்சர்லேயே அது இருக்குது, நம்மளால் இயலாத இல்லை நம்மளால் வீழ்த்த முடியாத விஷயங்களை ஒரு மண்ணலிந்தால் அப்போது தொலைஞ்சு போன்னு விட்டு போகிற அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து பதிவு பண்ணியிருக்குது. அந்த விஷயமும் ரொம்ப இதாக இருந்தது. அது மாதிரி அதில் வந்து ஒரு பாடல் வந்து அதில் வந்து மாவு கொதிக்க வேணும் அப்படின்னு ஒரு வரி வந்து அதான் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுல மாவு அப்படின்னா என்னன்னு தெரியல. அது நீங்கள் பேசும்போது அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். அது மாதிரி அதில் வந்து அந்த வாக்கப்படுறது அப்படின்றத வந்து வாழ்க்கையும் பட்டு விட்டால் அதை லைஃபுக்குள்ளே போகிறது தான் வாக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து காளிக்கூத்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கோயில்கள் எப்படி வந்து இன்னமுமே வந்து ஊரில் வந்து மழை பெய்யும் போது வெயில் எல்லாம் ஐயனார்லாம் நின்றுட்டுருப்பாரு இல்லை வேற யாரும் நின்று அவங்க மேலே நம்ம விமர்சனம் வைக்கலாம். இருந்தாலும் வெயிலில் மழையெல்லாம் நனையிறாரேன்னு வருத்தப்படுவோம் முன்னாடி. ஆனால் நிச்சயமாக வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு இந்த கதையில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கோயில் கட்டி கொடுக்குறேன் உனக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே ஆரியமயமாக மாற்றிருக்காங்க. ஒரு அம்மனை கொண்டு வந்து சைடில் நிறுத்தி அம்மன் மெயினாகிடுவாங்க, ஐயனார் ஓரத்தில் போயிடுவார். இப்படி தான் நம்மளோட எல்லா நீங்கள் பௌத்தமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையும் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இன்னும் நடந்துட்டு இருக்கு. பௌத்த கோயில்களில் தூக்கி வைங்க வச்ச கதை இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி எப்படி ஆரியப்படுத்துனாங்க அப்படின்ற வந்து இன்னொன்று என்னன்னா பொதுவாக கதைகளை அரசியலாக தான் கொஞ்சம் பார்க்க என்னால் வருது. அதனால நான் கொஞ்சம் அரசியலாகவே இதை வந்து அரசியலாகவே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் அந்த கொடிக்கால் கதையிலையும் அதில் முக்கியமாக ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா கடலை அப்படின்றது வார்த்தையை வளர்த்தெடுத்தல் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு வந்து கார்த்தி ஒரு முக்கியமான கொடை செஞ்சுருக்காரு. கடலை போட்டதுன்னா வார்த்தையை வளர்த்தெடுத்தலாம், அதை இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுலேயுமே இந்த கதையிலையுமே அப்படி தான் அந்த செல்லி அப்படின்ற வந்து ஒரு பெண் வந்து இது வந்து இவங்க கொலை பண்ணிடுவாங்க. அந்த ஒரு பர்சன் வந்து அவர் ராஜா வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்க கொலை பண்ணி என்னையுமே இவங்க வந்து ஆம்பளை பசங்களை கொலையே பண்ணல. அது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து
முதல் நாலு கதைகள் வந்து ஊரில் எழுதியிருப்பாரு, மற்ற நாலு கதைகளை எதுவும் சென்னையில் எழுதினாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் நாலு கதைகளை ஃபுல்லாக வேப்பம்பு, கரெக்டாக வேப்பம்பு, காளி, இந்த மாதிரி நாட்டார் தெய்வம், சிறு தெய்வம், இந்த மாதிரியான இதாக வருது. அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான இதாக, திருநெல்வேலி பாசமும் அந்த ஜில்லா விலாசம் அப்படின்ற ஒரு கதையில் வந்து திருநெல்வேலி பாசம்லாம் தெரிஞ்சிருந்தது. அது மாதிரி பேப்பர் போடுறத பற்றி கார்த்தி நமக்கு வந்து ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருக்காரு, கால் கடுதாசி. இனிமேல் வந்து பேப்பர் போடுற கால் கடுதாசி உரம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஆமாம், இதுலேயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பரந்தாமன் ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் அந்த மக்களுக்கு வந்து மறைமுகமாக எப்படி தன்னோட தானே வந்து ஒரு முயற்சி எடுத்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த ஊரில் உள்ள ஒரு ஏரியை காப்பாற்றுவார். அப்போ வந்து நீதி கட்சி வந்து அதில் வந்து அவங்களோட செயல்பாடுகள் தான் இருக்கும், அவங்களோட பத்திரிகைக்கு தான் அனுப்பி அந்த முயற்சியை வந்து எடுத்திருப்பாங்க. பின்னாடி வந்து அண்ணா வந்து அறிஞர் அண்ணா அந்த இதில் வருவார். அதை வந்து அதில் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், அதிகாரத்தை மக்கள் நல்வாழ்வுக்காக பயன்படுத்துறதுனால அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இன்னொன்று வந்து ஏரி குளங்களை நீரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த அதிகாரியை கூப்பிட்டு பேசுவார். இன்றைக்கி ஏரி குளம் நீரில் நீர்நிலைகள்லாம் யார் வச்சுருக்கான்னு நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக வந்து இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கட்சிகள் தான் வச்சுருக்காங்க. அதனால் இதுவுமே வந்து திராவிட இயக்கத்தை நோக்கி கார்த்தி வந்து ஒரு கடுமையான கேள்வி கணைகளை வந்து தொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுட்டு வராங்க. இப்போ தான் ஜேபிஆர் காலேஜில் இங்கே இது பண்ணதெல்லாம் மீட்டாங்க. இன்னமுமே கார்த்தி நிறையா ஒரு கொள்கையோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். இதை வந்து அரசு வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்து ஏரி குளங்களை மீட்கணும், கார்த்தியை வந்து சாந்தப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கல்மணம் அப்படின்ற அந்த கதையில் வந்து இரண்டு சகோதரிகள் அவங்களுக்குள்ள கதையில் வந்து ஆட்சிகளால் வளர்க்கப்பட்டவர்கள் அந்த கோமு ஆட்சி பற்றி ஒரு ஸ்டோரி வரும். அது வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா நானுமே வந்து மூணு வயசுலேருந்து ஆட்சியால் வந்து வளர்க்கப்பட்டவன் தான். என்னென்னா நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்குறேன்னா, இப்போ நம்ம அந்த அம்மாச்சி அப்பா தான் இந்த மாதிரியான பாட்டி இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு, ஒரு பர்சன் பற்றி சொல்கிறதுக்கு இன்றைக்கி பேசினாலும் நமக்கு வந்து ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம் கூட பத்தாது. ஆனால் என்னை பற்றி கார்த்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாது, இல்லை நான் வேறு யாரையும் பற்றி பேச முடியாது. ஏன்னா அந்த மனிதர்களுக்கு வந்து அவ்வளோ ஆற்றல் இருந்திருக்கு, அவங்கக்கிட்ட அவங்க அவ்வளோ ஸ்டெபிலிட்டி, அவ்வளோ விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. இன்றைக்குமே வந்து லைஃபே வந்து எப்படின்னா, ஒரு நாலஞ்சு ஒரு எங்கள் ஆயா சொன்ன ஒரு நாலஞ்சு பழமொழிகளை தான் என் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. உண்மையிலே யோசிச்சு பார்த்தோன்னா, இந்த எண்ணத்தை சொல்லி ஏதோ உரைச்சாலும் கந்தனுக்கு புத்தி, இந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். அப்புறம் வந்து இவன் மேட்சா மதனியை மேய்ப்பேன், இல்லைன்னா பரதேசம் போவேன் அப்படின்னு எங்கள் ஆயா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டே எங்கள் ஆயா சொன்ன அஞ்சு பழமொழிக்குள்ளதான் என் வாழ்க்கையே இருக்குது. ஏதோ ஒரு இன்சிடென்ட் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இது இப்படி தானே எங்கள் ஆயா சொன்னிச்சு, இதைத்தான் சொன்னிச்சு அப்படின்றதும் தோணும். நான் சமயத்தில் எங்கள் ஏன்னா நானும் எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் அம்மா ஊரில் இருந்தாங்க, நான் தனியாக வளர்ந்தேன். நான் எங்கள் ஆயாவோட இதை பற்றியே ஏதாவது சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா ஏதாவது பேசும்போது சொல்லிடுவேன், நீ மேய்ச்சா மதனியை மேய்ப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பான வார்த்தை, இதை நீ பேசுகிறேன். நமக்கு அதுக்கு மீனிங்கு அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஆயா சொன்ன இதோட தான் வாழ்க்கையே போயிட்டுருக்கு. இன்னமுமே ஏதாவது மற்ற எல்லாரையும் காட்டிலும் குறைந்தபட்சம் என்கிட்ட ஏதாவது சில நல்ல குணங்கள் இருக்கும், இல்லை வந்து யாருக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதா, நிச்சயமாக அது வந்து 100% எங்கள் ஆயா கிட்ட இருந்து வந்தது தான். அது மாதிரி நான் படித்து, நான் வந்து ஒரு எம்இ படித்து அதுக்கடுத்துலாம் பிஎஸ்டிமா இந்த மாதிரி படிப்பு சார்ந்து போனேன். ஏன்னா ஒரு 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 பெண் வந்து நிஜமாக இங்கே நிறைய ஆண்களை வந்து பெண்கள் தான் உருவாக்கிறேன், நிறைய ஆயாக்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. இனி வர ஆயாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பெருவாரியான பேர் ஆயாக்களால் உருவாக்கப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. நானும் ஒரு ஆயாவால் உருவாக்கப்பட்டவன் தான். நிறையா நல்ல குணங்கள், நிறையா தாராள குணங்கள் கணக்கு பார்க்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தலைமுறை, இல்லை அதுக்கு அடுத்த ஒரு மாமா இந்த மாதிரி, அதான் அக்கா இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஓகே, அவங்களாம் கொஞ்சம் பிராட்மைண்டாக தான் இருக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் மாமா இந்த தலைமுறை வந்து ரொம்ப கொடூரமான நினைக்கிறேன். இதில் கார்த்தி வந்து நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு சமூகத்துக்கு, என்னன்னா முத்தம் கொடுக்குறேன்னா முத்து கொடுத்து உண்டதும் சொல்லியிருக்காரு. முத்து கொடுக்கறது தான் முத்தம் கொடுத்ததா மாறி இருக்குன்னு நமக்கு வந்து விஷயங்களை கொடுத்துருக்காரு. அது மாதிரி அதில் ஒரே ஒரு இந்த உவமை வந்து, சந்திராவுக்கு பொங்கல் தீபாவளிக்கு அளந்து அலங்கரித்து மாரிசூரி தைத்து கொடுக்கும் பாவாடை சட்டை மாதிரி தான்
கதிரவனும் அவளுக்கு கிடைத்திருந்தான் அப்படின்னு ஒரு கச்சிதமாக ஒரு பொருந்துகிற ஒரு விஷயத்தை வந்து கார்த்திகை சொல்லியிருந்தா ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அது மாதிரி திருநெல்வேலி ஊர் பாசம் அதை சொல்ல தேவையில்லை. அது மாதிரி நீராளும் கடல் கொடுத்தா அப்படி தான் பொற்செல்வி அவங்க கூட சொன்னாங்க, எந்திரிச்ச ஓடணும் அப்படின்னு. நானும் ஓடுவேன், என்ன ஓடுவேன்னா நான் ஊரை விட்டு ஓட மாட்டேன், கிளாஸுக்கு போக மாட்டேன், டெய்லி ஏதாவது ஒரு ஊருக்கு ஓடுவேன், திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அது மாதிரி கடல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட்டு கூட கிறிஸ்மஸுக்கு வந்து அகர முதல்வன் வந்து கிறிஸ்மஸுக்கு தான் கூட்டிகிட்டு போனார் கடல் முன்னாடி ரொம்ப நேரம், அதுவும் பௌர்ணமி அன்னைக்குன்னு கீழே வர்றது அதெல்லாம் ரொம்ப மெஸ்மரைசிங்காக ரொம்ப ஒரு மாதிரி மெடிடேட்டிவாக இருந்தது. அது கூட அவர் சொன்னார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தது இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுகிட்ட நீ எதுக்காக சென்னைக்கு வந்த அப்படின்னு கேட்டால் மெரினா ஒரு டைம் காட்டுங்கன்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் நானும் பல நேரத்தில் இருந்திருக்கேன். என்ன சொல்லணும்னா பைத்தியகாரத்தனமாக வந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் கடலை கொண்டு வந்து அடைச்சி வைக்க முடியுமான்ற அளவுக்குலாம் கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக யோசிச்சிருக்கேன். அறபோது இல்லை அது வேறு விஷயம். இதுலேயுமே ஒரு வார்த்தை என் நல்லது கெட்டது எதுலேயும் வந்து ஆட்சிக்கு பங்கு இருக்கும் அப்படின்றது. அப்புறம் கடல் பைத்தியம் அந்த கான்செப்ட் வந்து சொன்னார். அதுதான் இந்த விஷயம்தான் நான் சொல்கிறேன்ல, அந்த விட்டு கொடுக்குற தன்மை. இன்னொன்று வந்து ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் கவனி, ஏன்னா எங்கள் அப்பா தான் வந்து இருந்தாங்க, எங்கள் பெரியப்பா சித்தப்பா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப குடும்பத்துக்காக ரொம்ப மெனக்கட்டு பெண்களை கட்டி கொடுத்து அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு பீஸ் மீன் வச்சா எங்கள் அப்பா சித்தப்பா சரக்கை போட்டு விட்டு கட்சி வேலைகள் பார்த்துக்கிட்டு வந்தால் நான்கு பீஸ் மீன்கள் வைப்பது அதிகமாக குழம்பை ஊற்றுவதுன்னு சொல்லி இந்த மாதிரியான குழந்தைங்க மேலே தான் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. நான் இப்போ உள்ள அம்மா அப்படி இருக்கணும்னு தேவையில்லை, அதுக்காக வந்து எதுவும் மேல்ச்சாவணி அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. பெண்களை ஒடுக்கணும்னு சொல்லலை, இப்போ விருப்பப்பட்டு பல்லக்கு தூக்குற மாதிரி அந்த காலத்து பாட்டிகள் விருப்பப்பட்டு பறந்து விருப்பப்பட்டு பறந்து வந்தவர்கள் தான் சொல்லிக்கலாம். விருப்பப்படலைன்னா நம்ம அதை திணிக்க தேவையில்லை, அவங்க விருப்பப்பட்டு சுமந்துருக்காங்க சுமந்துட்டு. ஆமாம், இதில் யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இல்லை அது மாதிரி கடைசியாக வந்து பூனைக்குட்டி அந்த கதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கார்த்திக் கதையும் சேர்த்து எழுதியிருக்காங்க நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அது வந்து அதுவுமே போஸ்டலாக இருந்தது. என்னென்னா இது வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புற கதையில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நான் முக்கியமாக பார்க்கறது என்னென்னா முன்னாடிலாம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது குழந்தைகளுக்கு சொல்ல வரேன், ஒரு படிப்பு சார்ந்த ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அவன் வந்து தன்னை ஏதாவது பண்ணிக்குவான், தான் ஓடுவான், தான் வெளியில் போவான், தான் வேலைக்கு போகணும்னு நினப்பான், அந்த மாதிரி தான் இது பண்ணுவான். இப்போ உள்ள சூழல்னா குழந்தைகள் வந்து எதிர இருக்கிறவங்கள தாக்குற வந்து ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு. அவன் சமூகத்திலேருந்து தான் கற்றுக்கிறான், அவனுக்கு எதுவும் தனியெல்லாம் அவன் கற்றுட்டு வரல. கொரோனா ஸ்ட்ரெஸ் சொல்கிறோம், நிறைய போதைப் பொருட்கள் வந்துருது. ஆனால் வந்து இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து குழந்தைகள் வந்து இவ்வளோ இறுக்கமாக இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வர போகிறோம்? அந்த காலத்தில் மாதிரி விளையாட விடுறதும் இல்லை, கல்வின்னு போட்டு படிக்க சொல்லி ரொம்ப நெருக்கடி கொடுக்குற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வெளியில் தெரியாமல் எவ்வளோ வந்து மனநலம் சார்ந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் அந்த மாதிரியே நிறைய இருக்காங்க இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்லாம். ஸோ அது சார்ந்து என்ன தீர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி கடைசி கதையிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இன்னும் என்ன தான் ஒரு 100% நம்ம எடுத்து சொன்னாலும் ஒருத்தங்களோட நிலையை வந்து இன்னொருத்தங்க வெளியிலேருந்து புரிய வச்சிடவே முடியாது. அது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் திருமணம் மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து வேறு ஒரு துறையில் வேலை பார்க்குறவங்ககிட்ட நான் ஆர்டிக்கல் அடிச்சுட்டு இருக்கேன், நான் ஃபைல் பண்ணணும், அந்த கதையில் வரும் என்னையில பார்க்காதீங்க, நான் ஃபைல் பண்ணிருக்கேன், எங்கள் மேனேஜர் திட்டு வர இஸ்யூ டேட்லான்னு சொன்னால் புரியாது, நான் கால் பண்ணேன் நீ ஏன் எடுக்கல அப்படின்னு. அப்போ இப்போ உள்ள சூழலுக்கு வந்து வேறு துறைகளில் வேலை பார்க்குறவங்க இல்லை வேற இடத்துல இருக்கிறவங்களுக்கு எழுற வந்து உறவு சிக்கல்களுக்குலாம் நம்ம என்ன தீர்வு வச்சுருக்கோம், அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன ஒரு சோர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லை. எனக்குலாம் என்ன தோணுதுன்னா இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா எப்படியாவது நமக்கு யார் கம்பெனியாக வராங்களோ அவங்கள இந்த ஃபீல்டுகளை கூப்பிட்டு பழி வாங்கிடணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவில் நான் இருக்கேன். அதை தவிர இதுக்கு வேறு தீர்வே இல்லை என்னோட பர்சனலாக நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக வந்து இந்த மாதிரியான உறவு சிக்கல்களுக்கும் நிறையா வந்து தீர்வுகள் வந்து பொதுவாக விவாதிக்கப்படணும். ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? பிரச்சனைனா நம்ம திரும்ப திரும்ப ஆண் பெண் அவங்க ஈகோக்குள்ளேருந்து வருது, இல்லை அவங்க தனிப்பட்ட கர்வத்திலேருந்து வருது, இப்படியே ஒரு மேலோட்டமாகவே போகாமல் டீப்பாக அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதில் இருக்கிற 8 கதையிலையுமே நான் வந்து ஒரு அரசியல் சார்ந்து இல்லை ஒரு சமூகம் சார்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்குறேன். இதுவுமே என்னோட ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இதை நான் வந்து பயந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி.